இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஊக்கம் உடைமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து குரல் பார்க்க போறோம். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நீங்கள் எது ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் மிக பெருசாக ஜெயிக்கணும்னு நினைங்க. அது காலம் தள்ளி போனாலும் சரி, அதுக்கான காலம் கடந்து போனாலும் சரி, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து உடனே ரீச் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெருசாக நினைங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லைங்களா. நீங்கள் வந்து நிலவுக்கு வந்து உங்கள் கோலாக வைங்க. சப்போஸ் நிலவில் நீங்கள் வந்து ரீச் ஆகலைன்னா அதுக்கு கீழே இருக்க ஒரு ஸ்டார்லையாவது ஒரு நட்சத்திரங்கள்லையாவது நீங்கள் வந்து போய் ரீச் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வைக்கும்போது குறைஞ்சபட்சம் அது சார்ந்து அட்லீஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனவே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், எது ஜெயித்தாலும் பெருசாக இருக்கணும்னு நினைங்க. நான் வந்து ஒரு சின்ன வீடு இது மட்டும் ஒரு காம்பாக்டாக இல்லாமல் அது இந்த சொசைட்டி அளவுக்கு என்லார்ஜ் பண்ணி பெருசாக என்ன ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது ஹோலிஸ்டிக்காக ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது உங்களுடைய பார்வை வந்து விசாலமாகும், உங்களோட லைஃப் ஸ்டைலும் பெருசாக இருக்கும், உங்கள் முயற்சிகள் பெருசாக இருக்கும், உங்களோட லேண்ட்ஸ்கேப்பே பெருசாக இருக்கும். எனவே ஜெயிக்கணும்னு நினைக்கும் ரொம்ப பெருசாக நினைங்க. உங்களோட வெற்றி உங்களோட இருக்க மற்ற எல்லாருக்கும் ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்து பரவை செய்யும். குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களை நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ.